ஒலிம்பிக் போட்டிகளுக்கு நடுவே அவ்வப்போது சில கவனிக்கத்தக்க நிகழ்வுகளும் நடந்து வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக் கால்பந்து களத்தில் பிரான்ஸ் அர்ஜென்டினா வீரர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு பிரான்ஸ் தகுதி பெற்றுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தொடரில் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டம் நடைபெற்றது போர்டியாக்ஸ் நகரில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டம் ஒன்றில் உலக சாம்பியனான அர்ஜென்டினா அணியுடன் பிரான்ஸ் அணி பலப்பரட்சி நடத்தியது இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி வீரர் ஜீன் பிலிப் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார் ஆட்டநேர இறுதி வரை அர்ஜென்டினா அணியால் கோல் அடிக்க முடியவில்லை இதையடுத்து பிரான்ஸ் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது போட்டியின் முடிவில் நடுவரின் விசில் சத்தம் கேட்ட அடுத்த வினாடியே இரு அணி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது பின்னர் நடுவர்கள் சமரசம் செய்து வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினாவிடம் அடைந்த தோல்விக்கு பழிதீர்க்கும் வகையில் சொந்த மண்ணில் நடைபெறும் ஒலிம்பிக் களத்தில் பிரான்ஸ் அணி விளையாடி வென்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் கால்பந்தில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த பிரான்ஸ் அணி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது